உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹார்ஸ் இருந்தால் தான் உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆக ஆரம்பிக்கும், சேனல்லேருந்து அமௌண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த 4000 வாட்ச் ஹார்ஸுங்கிறது உங்களோட அக்கௌண்ட்டில் அதாவது வந்துட்டு வியூவர்ஸ் வந்துட்டு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் வீடியோஸ் பார்க்குறாங்க, அதுதான் அந்த வாட்ச் ஹார்ஸ். ஸோ மினிமம் ரிக்குவயர்மெண்ட் வந்து 4000 வாட்ச் ஹார்ஸ். இது வந்துட்டு 1 இயர் பீரியட்குள்ளே அந்த டார்கெட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு சேனல் மானிட்டைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு கொஞ்சம் ஃபார்ம்ஸ்லாம் ஃபில்லிங், அப்புறம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும், அதெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வரும். இன்னொன்று இருக்கு, மானிட்டைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட வீடியோஸ் வந்து நிறைய வியூஸ் போயிருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் நயா பைசா சல்லி பைசா கூட வராது. இருக்கு மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறம் வர வியூஸ்க்கு மட்டும்தான் துட்டு அமௌண்ட் வரும். ஸோ மானிட்டைஸ் ஆகி உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் வர ஆட்ஸை உங்கள் வியூவர்ஸ் பார்க்கறத பொறுத்து தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். இவங்கெல்லாம் இவ்வளோ அசம்பாதிப்பாங்கப்பா, இவங்களுக்குள்ள வரும்பா அப்படின்லாம் நினைச்சிட்டு. பட் ஆக்சுவலாக என்னென்னா, இப்போது எங்களோட ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு 1.3 lakh வியூஸ் போச்சு. ஸோ அந்த வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ அதோட அனாலிட்டிக்ஸ் பேஜ் போய் பார்த்தா 1.3 lakh views, அதுக்கான ரெவென்யூ 7752.72. 1.3 lakhs-க்கே நமக்கு அப்படிங்கும் போது நீங்கள் வந்துட்டு 1000 views-க்கோ 10,000 views-க்கோ எவ்வளோ வந்திருக்கும் நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரெடிட் ஆகிற அமௌண்ட் வந்துட்டு உங்களோட பேங்க்குக்கு எப்போ வரும்னா, உங்களுக்கு மினிமம் $100 ஆனால் மட்டும்தான் மந்த் எண்டில் உங்களுக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும். அதாவது நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு நீங்கள் அந்த ஆக்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மந்த் எண்டில் உங்களுக்கு வர அமௌண்ட்டு அந்த டேக்ஸ் ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ டேக்ஸ் பிடிச்சிட்டு மற்ற எல்லா அமௌண்ட்லாம் உங்களுக்கு பேங்க்குக்கு வந்துடும். இப்போ ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு $100 ஷார்ட்ஸ் ஃபண்ட் கிரெடிட் ஆகும். அதாவது 1 மாதம் நீங்கள் போட்ட ஷார்ட்ஸ் வந்துட்டு எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்துக்கு $100 கிரெடிட் ஆகும் போனஸ். ப்ளஸ் ஒரு ஷார்ட்ஸுக்கும் வந்துட்டு 10,000 இந்த ஷார்ட் வந்துட்டு 1.1 lakh வியூஸ் போச்சு. ஸோ அதோட அனாலிட்டிக்ஸ் போய் பார்த்தா 1.1 lakh வியூஸ், அதோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 6.93 rupees. ஸோ இதுவும் வந்து ஒரு ஜாப் மாதிரி தான். ஸோ நம்ம சீரியஸாக எடுத்து பண்ணுறோம்னா உழைக்கணும், உழைச்சோம்னா கண்டிப்பாக வந்துட்டு யார் வேணால் சாதிக்கலாம். ஸோ அது நிறைய பேர் ஆல்ரெடி யூடியூப்ல முன்னோடிகள் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளாம் வந்து கஷ்டப்பட்டு தான் ஏதாவது கிரியேட் பண்ணி போட்டுட்டே இருக்கணும். அப்புறம் இன்னொன்று முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து நம்மளுக்கு யூடியூப் வியூஸ்ல வர அமௌண்ட்டை விட ஸோ கொலாபரேஷன் ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருமே. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃபுட் பிளாகராக இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஹோட்டலில் இருக்க மார்க்கெட்டிங் டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணி ஸோ அவங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து ஃபுட் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தே வில் பே சம் அமௌண்ட். ஸோ இந்த மூலியமாகவும் நமக்கு வந்து யூடியூப்ல ஒரு இன்கம் வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் பிளாகர்ஸ் லைஃப் ஸ்டைல் பண்ணுறவங்க ட்ராவல் இருப்பாங்க. ஸோ அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உங்க வீடியோ ரிவ்யூ பண்ணி ஸோ அதுலேயும் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் யூடியூப்ல. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஸோ ஆனால் இங்கே முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா உழைக்கணும். இப்போ நம்மளே யூடியூப் முன்னாடி வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம பார்க்குறோம்னா நம்ம அதை ஈஸியாக பிடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறோம். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது பின்னாடி அவங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க, அவங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, உட்காந்து ஒரு 3-4 hours வந்து எடிட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம வந்து கற்றுக்கிறது தான், அதுதான். ஸோ நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நமக்கு அதோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நாங்களும் புதுசு புதுசாக ஏதாவது யூடியூப் வீடியோ வீலாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு சைட் பை சைட் ஒர்க்கும் இருக்கனால இதுவும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. கண்டினியூஸாக போட முடியல, வந்துட்டு கண்டினியூஸாக போடணும், அதுதான் மெயின் இதில். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு 2 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோஸ்க்கு வர வியூஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு இருக்கும் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா 3 இயர்ஸ்க்கு அப்புறமா. ஸோ அதுதான் அதுதான் நாங்களும் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீடியோஸ் எப்படி தான் போடணும், போட்டுகிட்டே இருக்கணும்னு நினைப்போம். கொஞ்சம் ஒர்க் ஏதாவது ஆக்கியபைடாக இருக்கும் இல்லை ஃபேமிலி டைம்.
அதனால கொஞ்சம் இதுலயாவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கத்துக்கலாம், எல்லாமே கத்துக்கிட்டு ஒன்னு ஒன்னா பண்ணலாம் நம்ம. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுங்க, பேரண்ட்ஸ் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி நிறையா கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் நாங்கள் ஒரு Q&A வச்சுருந்தப்போ. ஸோ அதுக்கும் வந்துட்டு வில் பி போஸ்டிங் வீடியோஸ் சூன். ஸோ ஸ்டே டியூன்ஸ், ஸ்டே டியூன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, ஆக்சுவலாக அதையும் சொல்லிடுவீங்க. இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்குது, மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.